ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட ஒரு ஸ்மால் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் இது தான். இது வந்து கொண்டை நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சம்மர் வந்துருச்சு இல்லையா, ஃப்ரீ ஹேர்லாம் நல்லா ஹாட்டாக இருக்கும். கொண்டை போடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மேட் இன் சைனா தான். இதே மாதிரி முன்னாடியும் ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அடர்த்தியாக ஹேர் இருந்துச்சுன்னா யூஸ் ஆகாது. இப்போ எனக்கு செட் ஆகுதான்னு தெரியல, ட்ரை பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொண்டை போடுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். கொண்டை போட்டுட்டு இதை மாதிரி நிறைய ஹேர் ஸ்டைல்லாம் யூடியூப்லேயே இருக்குது. இது குத்திட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரெண்டுமே ரேட் வந்து 15 ரூபீஸ் 15 ரூபாய்க்கு ஒர்த்து தான். அடுத்து சும்மா இந்த ஒரு சீப்பு வாங்கினேன் ட்ராவல் பர்பஸ்க்காக, 15 ரூபாய். அடுத்து வந்து இந்த சீப்பு தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது. சீப்பெல்லாம் ஏன்டா காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இந்த சீப்பு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடது பழசாகிடுச்சு, இப்போ ரெண்டாவது வாங்கியிருக்கேன். 23 ரூபீஸ்க்கு வாங்கினேன். எம்ஆர்பி வந்து 30 ரூபீஸ். அடுத்து வந்து ட்ராவல் பர்பஸ்க்காக ஒரு சின்ன ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் பேக் வாங்கினேன். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ஃபேஸ் வாஷ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறது அவ்வளோவா கிடையாது. நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ட்ராவல், இது அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். இது நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ட்ராவல் பர்பஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன், 15 ரூபாய் தான். அப்புறம் ஒரு நெயில் பாலிஷ் வாங்கினேன், அதுதான் இப்போ நான் போட்டிருக்கேன். இதோட ரேட் வந்து வெறும் 10 ரூபீஸ் தான், சாரி 15 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து ரேட் கம்மியாக வாங்கினோனாலும் டாப் கோட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ரிமூவ் ஆகாது. இந்த கலர் பிடிச்சிருந்ததுனால பார்த்தோன்னே வாங்கினேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளிப்ஸ் வாங்கினேன். ஃபஸ்ட்டு இது தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோன் கிளிப்பு தான், சென்டர் கிளிப்பாட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 15 ரூபீஸ் தான். அதுலேயே இன்னொன்று வாங்கினேன், பிங்க் கலர். பிங்க் ப்ளூவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ரெண்டுமே வாங்கிட்டேன். மேலே மட்டும் கிளிப் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேர் விட்டோன்னா நல்லாயிருக்கும், அதுக்காக வாங்கினேன். அடுத்து வந்து ரெண்டு கிளச் கிளிப் குட்டியாட்டு வாங்கினேன். நான் மோஸ்ட்லி ஃப்ரீ ஹேர் தான் விடுவேன், ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் அந்த கிளிப்பும் வாங்கினேன், இதுவும் வாங்கினேன். ஈச் 10 ரூபீஸ். அடுத்து இந்த கிளிப் ஒன்று வாங்கினேன், இது வந்து 15 ரூபீஸ் தான். நல்லா அதுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு, பார்த்தோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த ஒரு கிளிப் வாங்கினேன். இதுவும் கிளச் கிளிப்பில் ஒரு மாடல் தான், அதுவும் நல்லா இருந்துச்சு. சென்டராட்டு மேலே குளிச்சு பின்னல் மாதிரி எடுத்து அதை கிளிப் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 15 ரூபீஸ், ரெண்டனும் 15 ரூபீஸ். அடுத்து வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர். இது முன்னாடிலாம் அந்த பாட்டிலில் இருக்க ரிமூவர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். பட் இப்போ வந்து ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி நான் வாங்குறப்ப இது நான் வாங்கினேன், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டக்குன்னு ஒரு இதுலேருந்து டிஷ்யூவில் அந்த லிக்யூட் மூக்குன மாதிரி இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கும். அதில் ஒன்று எடுத்தாலே எனக்கு ஒரு கை ஃபுல்லாக்கும் ஓகேவாக இருந்துச்சு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ இது ரெண்டாவது பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 25 ரூபீஸ். அடுத்து வந்து இந்த மேக்கப் ஸ்பாஞ்ச் வாங்கினேன். இது பிராண்டட்லாம் கிடையாது, பிராண்டட்லாம் 500க்கு மேலே தான். இது வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 65 ரூபீஸ் தான். நம்ம வந்து பெரிய அளவில் மேக்கப்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது, அப்போது நம்ம பண்ணுற மேக்கப்புக்கு இது ஓகேன்னு தோணுச்சு. இதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அந்த 65 ரூபீஸ்க்கு இது ஒர்த்து அப்படின்னு தான் தோணுது. நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, இனி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. 500லாம் கொடுத்து வாங்குறத விட நம்ம பண்ணுற மேக்கப்புக்கு இது ஓகேன்னு தோணுச்சு. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபோக்கஸ் ஆகலை, இப்போ ஃபோக்கஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபவுண்டேஷன் பிளெண்ட் ஆகும், நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன், ஸோ அது பிளெண்ட் ஆகுதா அப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்த்ததும் ஓகே, வாங்கி பார்ப்போம், 65 ரூபீஸ் தானே அப்படி தோணுச்சு, அப்புறம் வாங்கினேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெட் வைப்ஸ் வாங்கினேன், மேக்கப் வைப்ஸ் வாங்கினேன். இது ரொம்ப நாளாகவே எனக்கு யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஓகே, அப்போ வாங்கி பார்த்துருவோம்,
எதனாலும் நம்ம காசு இருக்கிறத யூஸ் பண்ணி பார்த்துருவோமே. நம்ம போயிட்டு வெளியே வருவோம், வெளியே போயிட்டு வருவோம், டயர்டாக வருவோம், ஃபேஸ் வாஷ் பண்ண தோணல அப்படின்னா டக்குன்னு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மேக்கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்கு என்னென்ன யூஸஸ்லாம் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் பேசிக்காக வந்து நமக்கு வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 65 ருபீஸ், பட் எனக்கு வந்து 55 ருபீஸ்க்கு தான் கிடச்சிது. இதில் 25 வைப்ஸ் இருக்குது. நீ யூஸ் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அவ்வளோதான் என்னோடய குட்டி ஷாப்பிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ரொம்ப சின்ன ஷாப்பிங் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.